பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான உடைகளில் புடவைகள் பிரதான இடத்தை வகிக்கின்றன. அதிலும் பட்டுப்புடவைக்கு கூடுதல் கவனமும் அக்கறையும் காட்டப்படுகிறது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருப்பது போல மயிலாடுதுறையில் சிறப்பாக விளங்கும் கூரைநாடு பட்டுச்சேலை உற்பத்தி தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளது. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். பெண்கள் சேலையில் அதிகம் விரும்புவது பட்டு சேலைகள். இச்சேலைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், ஆரணி, மைசூர், திருபுவனம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உற்பத்தியாகின்றன. இவை இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவிலும் புகழ்பெற்றவை. பொதுவாக பட்டு சேலைகளை சிறிது நேரம் மட்டுமே கட்டியிருக்க முடியும். நேரம் செல்ல செல்ல உடல் வெப்பம் காரணமாக பட்டு சேலைகள் வெப்பத்தை ஏற்படுத்தி உடல் வியர்க்க தொடங்கும். பட்டு சேலை உற்பத்தியில் இதனை தவிர்க்கும் விதமாக வந்ததுதான் கூரை பட்டு சேலைகள். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாட்டில் கூரை டெக்ஸ் பருத்திப்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி சங்கத்தில் உள்ள நெசவாளர்கள் நெய்த கூரை பட்டு சேலைகள் அதிக வரவேற்பை பெற்றன. காட்டன் தறி போட்டுனால ஒரு அளவு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப காட்டன் வேண்டாம் சொல்லிட்டு பட்டு மட்டும்தான் கேட்கறாங்க. பட்டுக்குடாவே எங்களால் நெய்ய முடியல. பட்டுக்குடைக்கு வந்து ரெண்டு ஆள் இருந்தாலும் நெய்ய முடியும். இப்போ காட்டன்னாக்க உண்டியமாக நெசிலாம். காட்டனில் வந்து புட்டா போடணும்னா பட்டுக்குடையில் கேட்டு இல்லைனாலும் ரெண்டு ஆள் இருந்தாக்கா நெய்யலாம். அது வந்து பத்து நாளைக்கு ஒரு புடவை தான் நம்ம நெய்யும் எங்களால் நெய்ய முடியுது. நாங்கள் முன்னாடி நெய்யும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு சில நெசிடுவோம். மாதத்துக்கு நாலு புடவை இருக்கும். இப்போ மாதத்துக்கு ரெண்டு நெய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களால் முன்னாடியாட வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால் அரசு தான் எங்களுக்கு பார்த்து உதவி ஏதாச்சும் பண்ணணும். கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் கதகதப்பையும் தரும் வகையில் 80 விழுக்காடு பட்டு 20 விழுக்காடு பருத்தி கலந்து நுணுக்கத்துடன் உருவாக்கப்படுகின்ற இந்த சேலைகள் திருமண விழாவில் மணமகள் மாங்கல்ய தருணத்தின் போது உடுத்தும் பாரம்பரியமான கூரை சேலையாக புகழ்பெற்றது. இந்த பட்டு சேலைகள் மயிலாடுதுறை கூரை நாட்டில் மட்டுமே பிரத்யேகமாக நெய்யப்படுபவையாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்திலிருந்து சோழ மன்னனால் வரவழைக்கப்பட்ட நெசவாளர்கள் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் குடியமர்த்தப்பட்டனர். இவர்கள் தயாரித்த பட்டு சேலைகள் கூரைப்பட்டு என்ற பெயரில் இன்றளவும் மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்றது. குரேடெக்ஸ் பட்டு வாங்கிட்டு போவாங்க, வந்து கல்யாணத்துக்கும் வாங்கிட்டு போவாங்க, மற்ற ரெகுலர் யூஸுக்கும் வாங்கிட்டு போவாங்க. நிறைய பேர் வருவாங்க முன்னாடியெல்லாம், இப்போ வந்து அதிகமாக வர்றது கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து முதல்ல குரேடெக்ஸில் நிறைய பேர் வாங்கிட்டு போனதுனால நல்லா சொசைட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. அதெல்லாம் 4-5 பேர் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் இங்கே உள்ளவங்களாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுடன் இயங்கி வந்த பட்டு நெசவு கூடங்கள் தற்பொழுது தொழில் நலிவடைந்து 7 நெசவு தறிகள் மட்டுமே மிஞ்சியுள்ளன. அழிவின் விளிம்பில் உள்ள இந்த சேலை உற்பத்தி காப்பாற்றப்படுமா என்பதுதான் இப்போது இதை நெய்து தரும் நெசவாளர்களின் முன்னுள்ள கேள்வி. நான் வரப்ப 20 பேர் வேலை செஞ்சாங்க. இப்போ நாங்கள் ஒரு 7 பேர் தான் வேலை செய்கிறோம். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நெஞ்சிகிட்டு இருக்கோம். வேலை கொடுத்தா நல்லா நெய்வோம். ஒரு தான் நெய்ய 15 நாள் ஆகும். சாதா ஜரிகை போட்டதுன்னா 10 நாள் நெய்யலாம் ஒரு சேலை. நம் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக இருக்கும் இந்த பட்டு நெசவை அரசு கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு ஊக்கம் அளித்தால் இந்த தொழில் தழைத்தோங்கும். இல்லாவிடில் கூரைப்பட்டு சேலையை பழைய திருமண புகைப்படங்களில் மட்டுமே காணக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். வேந்தர் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து ஹாரிஸுடன் தனராஜ்.